ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி கோயில்களில் விசேஷ நாட்களில் செய்யக்கூடிய பஞ்சாமிரதம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் நாலு தேன் வாழை சாம்பல் வாழைன்னு கூட சொல்லுவாங்க அந்த வாழைப்பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரவுண்டாக ஒரு பாதி ஆப்பிள் க்யூப்ஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உதிர்த்த மாதுளம் ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் காஞ்ச திராட்சை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அதில் சின்ன சின்ன மண் மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பழம் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதில் மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொடி வேணுணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கற்கண்டு கால் கப் துருவணை தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காவாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கால் கப் நாட்டு சக்கரை நீங்கள் நார்மல் சக்கரை வெள்ளம் உங்கள் இஷ்டம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேன் இருந்தால் தேன் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து தேன் சேர்க்கலை ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இந்த எல்லா பொருளையும் நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூழ் மாதிரி வேணும்னா மசிச்சு கூட எடுத்துக்கலாம் நான் இப்படி கலந்து அப்படியே அப்படியே சர்வ் பண்ண போகிறேன் இதில் அந்த கற்கனுடைய க்ரன்ச்சோட வாழைப்பழம் மாதுளை எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ ஹெல்த்தி நீங்கள் காஞ்ச திராட்சைக்கு பதிலாக ஃப்ரெஷ் திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் வந்து நிறைய கணிஞ்சி வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க